ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் ஹெட்லைன்ஸ் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மக்கள் வந்து பொறாமப்படாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவர்களுடைய மரணம். அதை பார்த்து தான் வந்து மக்கள் வந்து பொறாமையே பட மாட்டாங்க, நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் அதை பற்றி தான் நினப்பாங்க. ஓகே, அதாவது மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படின்னா, சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க வெப்சீரிஸில், ஆன்லைன்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, மரணத்துக்கு அப்புறம் வந்து என்னோடய ஆத்மா வந்து எங்கள் தாத்தாவை தேடி போயிட்டு இருக்குது, இந்த சைட் பார்த்தா யாரே வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஒருத்தர்லாம் சொல்லியிருப்பாங்க, மூணு தேவதையெல்லாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது சயின்டிஸ்ட் அப்படின்றவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பேச போகிறோம், பேசுவோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களை உயிர் இறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மூளை செயல்பாடுகள் நின்ன உடனே நின்று ஒரு 3 நிமிஷத்தில் அவங்களோட உயிரும் நின்றும். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் ஒரு டாக்டர் சாப்பர்ணியா அப்படின்றவங்க வந்து 6 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு 80 பேரை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு உயிர் நின்ற நிமிஷத்தில் என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு உயிர் நின்னதும் பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்துக்கு நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே வந்து நம்மக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாருமே வந்து நம்ம நினைவுகள் நம்மக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நமக்கு வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்க மாதிரியும், அதாவது நம்ம உடம்புக்குள்ள வராத மாதிரி ஒரு ஃபீல், அதாவது ரொம்ப ஒரு பெயினாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 3 நிமிஷத்தில் நம்மளால் முடிஞ்சால் நம்மளால் எந்திரிக்க முடியும். அதாவது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். நம்ம சில பேர்லாம் வந்து ரொம்ப பயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்திருக்கும், நிறைய பேர் கூட நடந்திருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா உடம்புல வந்து எங்கேயுமே அடிபட்டுருக்காது, ஆனால் அவங்களுடைய உயிர் நின்றும். அது எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் பயம். எல்லாமே அப்படிதான், ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா கூட அந்த ஒரு பயம்தான். அந்த பயத்தினால தான் அந்த உயிர் நிற்கிது. அந்த உயிரை மறுபடியும் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து சுத்தமாக வந்து பயப்படவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஆத்மா போகிறப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆத்மாவுக்கு தெரியுமா, நம்ம வந்து இங்கே தான் இருக்கோம், இப்படி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற விஷயம் வந்து நல்லாவே தெரியும். பட் ஆனால் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கும்போது நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய கண் தண்ணீர்லாம் வெளியில் வரும், நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு கேட்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடந்துகிட்ருக்கும். அந்த கண் தண்ணீர் வருது பார்த்தீங்களா, அது எப்படி வரும் அப்படின்றத வந்து ஒரு சின்னதாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில பேருக்கு வந்து மூளை செயல்பாடுகள் வந்து விட்டதுமே விட்ட ஒரு 3 நிமிஷத்தில் உயிர் நின்று போயிடுது. ஆனால் அந்த உயிர் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வென்ட்ரிலேட்டர் வைப்பாங்க. பட் ஆனால் அந்த வென்ட்ரிலேட்டர் வைக்கும்போது நம்மளுடைய உயிர் துடிப்புகள் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்கும், அந்த வென்ட்ரிலேட்டர் எடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் உயிர் நின்றும். அதுதான் வந்து ஃபார்மேட்டு. பட் ஆனால் அந்த வென்ட்ரிலேட்டர் வச்சிருக்கும் போது நிறைய பேர் வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்ககிட்ட வென்ட்ரிலேட்டர் இருக்கும்போது அவங்களோட சுவாச குழாயை வந்து சுவாசிக்கிட்டே இருக்கும். அப்போ போயிட்டு நம்ம வந்து அவங்களுடைய ஞாபகங்கள் விஷயங்கள், அவங்ககிட்ட வந்து நம்ம ஜாலியாக பேசுறது அப்படிலாம் வந்து பேசணும் அப்படின்னா மறுபடியும் உயிர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் மேலே 15 நாள் வந்து வென்ட்ரிலேட்டரில் வைக்கிறாங்க. அந்த வென்ட்ரிலேட்டரில் வைக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க 15 நாள் வென்ட்ரிலேட்டரில் வச்சு ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது, அதனால் வென்ட்ரிலேட்டர் எடுத்தெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ற போது வென்ட்ரிலேட்டர் எடுக்கிறாங்க. வென்ட்ரிலேட்டர் எடுத்து ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளோட உயிர் நின்றும். பட் ஆனால் அந்த ஒரு 3வது நிமிஷம் மார்ச்சருக்கு எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் அவர் வந்து எழுந்திரிச்சிருக்கார். அதாவது எப்படி அப்படின்னா, அது மெடிக்கல் மிராக்கிள் தான். அது எப்படி எழுந்திரிச்சாரு அப்படின்ற டாக்டரால் கூட கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்மளோட நினைவுகள் இன்னொரு இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பயப்படக்கூடாது. பயந்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. இந்த சயின்டிஸ்ட் ஆகட்டும், மற்ற பெரிய ஆட்களை விட முக்கியமான ஒரு பெரிய ஆள் யார் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டிகள் சொல்கிறது தான். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்ப்பா, தூங்கிட்டு இருக்கும்போது என் உடம்பு ரொம்ப வெயிட்டானுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆத்மா வந்து வெளியில் போகிறது எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சுது. பட் ஆனால் அது என்னால் உணர முடிஞ்சுது. நம்மளோட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே நான் திடீர்னு பார்த்தா நான் எந்திரிச்சிட்டேன் தூக்கத்தில். இது வந்து நிறைய பேருக்கு நடக்கும். தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், யாராவது இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தோம்னா கனவு பிரம்ம அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம வந்து ரெக்யூர் பண்ணிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. பட் ஆனால் அவங்க கண்டுபிடிச்சது வரைக்கும் உயிர் போன ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளுடைய நினைவுகள் இருக்கும், நமக்கு வந்து நல்லாவே தெரியும். பட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆவிகள் ஆகட்டும் பேய்கள் ஆகட்டும் அதையெல்லாம் தாண்டி ஆத்மா அப்படின்றதுக்கு வந்து என்றைக்குமே வந்து அழிவே கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு வந்து நம்மளால் உணர முடியுமே தவிர நம்மளால் பார்க்க முடியறது பேசுகிறதெல்லாம் கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இதில் ஒரு இன்னொரு முக்கியமாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையாக இருந்தது அப்படின்னா சந்தோஷமாக தான் நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறாங்க, நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமான விஷயம் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ட்ரை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்கள்.